எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரு பகவானோட பயிற்சி பலனை நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் நடக்க போகுது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான் கிரகப்பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. வருடகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பயிற்சி, ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த குரு பகவானோட பயிற்சி. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டார். சனி பயிற்சினாலே பலருக்கு பயம் இருக்கும். அதுமாரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதையும் பார்த்து பலரும் பயப்படுவாங்க. ஆனாலும் குரு பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு, பார்வையாலையும் நல்ல பலன் கொடுப்பாரு. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா? நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க நிறையா? சரி, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ஏதாவது நல்லது நடக்குமா? குரோதி வருடத்தில், சோபக்கிருதி வருடத்தில் இதுதான் நடந்துச்சு, குரோதி வருடத்துலையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிற குரு பயிற்சி குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு நடக்குது. குரு பகவான் மேசராசியிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு கன்னிராசியை 5ஆம் பார்வையாகவும், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்க்க போகிறாரு. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களோட ராசி மிதுனராசி போது இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போதே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான சலிப்பு அப்படிங்கிறது வந்துடும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மிதுன ராசிக்கு இப்போ தான் அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ டிசம்பர் மாதத்தில் தான் கழிஞ்சுது. குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் அற்புதமான வீட்டில் இருந்தார் மேச ராசியில். ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு அவரால் எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியல. பணம் கொடுக்குற இடத்துல தான் குரு இருந்தார். குரு இருந்த இடம் ரொம்ப அற்புதமான ஒரு இடம்தான். ஆனால் அவரால் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியல. என்ன காரணம்னா, அஷ்டமத்தில் சனி இருந்து சனியை மீறி குருவால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் தான் சனி மாறிச்சு. லேசாக நமக்கு குருவால் 10 ரூபா நன்மை நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ குரு போய் விரயத்துக்கு வராரு. மிதுன ராசியில் பிறந்ததே ஒரு பெரிய பாவமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 11ஆம் வீட்டிலேருந்து எதுவுமே செய்யாமல் இப்போ 12க்கு வராரு. அவர் எதுவும் செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் சனியோட கெடுபலனை கொஞ்சம் லாபத்திலிருந்து கிட்டத்தட்ட குரு கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருந்தார். இல்லாட்டி இப்போ வாங்கினாட்டிலாம் கம்மி. முதுகை திருப்பி பார்த்தா 40 குத்து இருக்கு இல்லையா, அது 400 குத்தாக இருக்கும். இப்போ குரு வந்து தடுத்துக்கிட்டு தான் இருந்தார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி ஜோசியரே, இப்போ 12க்கு வராரே, இப்போ தான் சனி கொஞ்சம் நல்ல இடத்துக்கு வந்துச்சுன்னீங்க, நீங்கள் மறுபடியும் குரு இப்படி போகிறாருங்கிறீங்களே, எதுவும் காசு போனால் வராதா? விரயத்துக்கு வருதாரே குரு, செலவு பண்ணுறதுக்கே என்கிட்ட காசு இல்லை, நான் எங்கேருந்து விரைய செலவு பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். கவலைலாம் பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ உங்களோட ராசிக்கு பாகிஸ்தானத்தில் சனி இருக்காரு, பணம்லாம் கொடுத்துருவாரு, பெத்தவங்கெல்லாம் கொண்டு வந்து உதவியாக இருப்பாங்க. இப்போ இந்த குரு விரயத்துக்கு வரும்போது என்ன நடக்கும்னா, விரயம் நடக்கும், ஆனால் சுப விரய செலவு நடக்கும். அதை எடுத்துக்கணும் முதல்ல நாம். அதாவது பாகிஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் சனி இருக்காரு அப்படிங்கும்போது தந்தை மகன் உறவு வந்து விரிசல்கள் நீங்கி இப்போ ஒரு இணக்கமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் குரு விரயத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சரி புள்ள பொறுப்புக்கு வந்துட்டான், பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோம், பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமாகாத மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். பயப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் கல்யாண கனவுகள் பூர்த்தியாக போகிற நேரம், வீட்டில் கெட்டி மேலே சத்தத்தை கேட்கக்கூடிய நேரம். அதுமாரி வீடு கட்டலாம், தாராளமாக கட்டலாம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், எங்கே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கே வக்கு இல்லை, நான் எங்கே வீடு கட்டுறது அப்படின்னு. ஆனால் அதுக்கான யோகம் இந்த 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக வரும். நான் எழுதி கூட தரேன், சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தணும், முக அலங்காரத்துக்காக சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. அதுக்கான வாய்ப்பு உங்களை தேடிக்கிட்டு வரும். ஏதோ ஒரு பூர்வீகத்தில் ஒரு இடத்த விற்றுப்பிட்டோம், ஒரு பிளாட்டை விற்றுப்பிட்டோம், மண்ணை விற்றுட்டோம், மனையை விற்றுட்டோம், நகையை விற்றுட்டோம், இல்லை அடவு வச்சுட்டோம், இல்லை யாரோட உதவியோ லோன் போட்டோம், ஏதோ ஒரு ரூபத்தில் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டலாம், வாகனம் இல்லாதவர்கள் வாகனம் வாங்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கால்நடையாக போயிட்டு இருந்தவங்க சைக்கிள் வாங்கலாம், சைக்கிளில் போனவங்க மோட்டர் பைக் வாங்கலாம், மோட்டர் பைக்கில் போனவங்க கார் வாங்கலாம், ஏற்கனவே காரில் போனவங்க இப்போ நல்ல விலை உயர்ந்த ஒரு கார் வாங்கலாம். இப்படியே உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களையும் கொடுக்க போகிறதால தான் இந்த விரயஸ்தானத்துக்கு குரு வந்திருக்காரு. விரயத்துக்கு குரு வரும்போது நல்ல விரயத்தை கொடுப்பாரு, அதுக்குண்டான வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு பெருக்கி கொடுப்பாரு. அதனால் விரயத்துக்கு வர்ற குருவை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா
ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற பாக்கியஸ்தானத்தில் இதே காலகட்டத்தில் சனி இருக்காரு. பத்தில் ஒரு பாவி இருக்கணும், மறந்துடாதீங்க, உங்களோட ராசிக்கு பத்தில் ஒரு பாவியா ராகு இருக்காரு. அப்போ ராகு தொழில்ஸ்தானத்தை உங்களுக்கு வாரி கொடுப்பாரு, அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதனால் ராகுவாலையும் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது, சனியாலையும் நன்மைகள் இருக்குது. இவங்க கொடுக்கக்கூடிய காசை பூரா நல்ல செலவு பண்ண வைக்கிறதுக்கு தான் குரு வராரு. கெட்ட செலவு ஆகாது, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு வைத்திய செலவு, ஒரு தொழிலில் நட்டம் அப்படிலாம் வராது. அதுமாதிரி இந்த விரயத்தில் குரு இருக்கும்போது முதல்ல செலவு பண்ணுறதுக்கு காசு கொடுத்துருவார். ஏன் அப்படி இதை சொல்கிறேன் அப்படின்னா, குரு வந்து உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி, அதை மறந்துடக்கூடாது. பதினோராவது வீட்டுக்கு அதிபதி 12 வராரு அப்படிங்கிறப்ப முதல்ல செலவு பண்ணுறதுக்கு உண்டான வரவை கொடுத்துருவாரு. நீங்கள் கவலைலாம் பட வேணாம், நாளைக்கு 100 வேணும்னா இன்றைக்கி 100 சம்பாரிச்சிருவீங்க, நாளைக்கு அந்த 100 செலவாகும். அதனால் 10 இறுக்கி பிடிச்சி மிச்சம் வைக்க முடியாத ஒழிய கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அதனால் இந்த குரு பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல நிலையில் முன்னுக்கு வரலாம். ராகு துணைக்கு இருக்காரு, நிறைய வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு வெளிநாடு போகணுன்னு இருக்கேன், நண்பன் ஒருத்தன் கூப்பிட்றேன்னா, கூட்டாளி ஒருத்தன் கூப்பிட்றேன்னா, சொந்தக்காரன் ஒருத்தன் விசா அனுப்புறேன்னா, இப்படி எதிர்பார்த்துட்டு குந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு சனியால் அது கைகூடி வரும். அதுமாரி கலைத்துறை அரசியல் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சனி பகவான் உங்களை உயர்த்தி கொண்டு போய் நிப்பாட்டி காட்டுவார். குரு 10 செலவு பண்ண வைப்பார். ஒரு பெரிய அரசியல் பதவிக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, தேர்தலில் ஒரு சீட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, 10 குரு இருக்கிற இடத்த வச்சு நாம் செலவு பண்ணோம்னா சீட்டு கிடைச்சிடும். சனி உங்களை ஜெயிக்க வச்சு ஒரு உச்சாணி கும்பலை போய் உட்கார வைப்பார். பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டம சனி கழிஞ்சு போச்சு, உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. குரு பெயர்ச்சியை பார்த்து பயப்படாதீங்க. அதோட குரு பகவானோட பார்வைக்குன்னு பலன் கூட இருக்குது. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. அப்போ குரு எங்கெங்கே பார்க்குறாரு? கன்னி ராசியை பார்க்குறாரு, விருச்சிக ராசியை பார்க்குறாரு, மகர ராசியை பார்க்குறாரு. அதாவது உங்களோட ராசிக்கு 4 வீடாக இருக்குது கன்னி, 6 வீடாக இருக்கிற விருச்சிகம், 8 வீடாக இருக்கக்கூடிய மகரம். அப்போ 4 குரு பார்வை இருக்குது அப்படிங்கும்போது சுகஸ்தானம் வலுவடையுது, தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும். சும்மா சும்மா அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி ஆசுபத்திரி செலவாகுது, சம்பாதிக்கிற காசில் பாதி போகுது, இப்படி இருந்தவங்க தாயாரோட உடல் ஆரோக்கியம் இப்போ மேம்பட்டு நல்ல நிலையில் வந்துடுவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. தாய் வழி சொத்து சேர்க்கை கூட வாய்ப்பு இருக்குது. அதுமாரி தாய் மாம வழியில் இருந்த பிரச்சனை, பொண்ணு கட்டின இடத்துல, பொண்ணு கொடுத்த இடத்துல இருந்த பிரச்சனை, இதெல்லாம் இப்போ நல்ல சமாதான முடிவுக்கு வரும். ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி எல்லாம் ஒத்துமையாக இருப்பீங்க. இந்த பிரிஞ்சிருந்த சொந்தம் எல்லாம் ஒன்று கூடி நிறைய விருந்து விசேஷம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அதோட ராசிக்கு 6 வீட்டில் குரு பார்வை இருக்குது. இதுதான் ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பார்வை இருக்குது. ஏன்னா 6 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டம சனியில் இந்த 6 போட்டு உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கோம், நோய் நொடி உண்டாயிருப்பீங்க, உடம்பு வீணாக போயிருக்கும், கடன் வாங்கியிருந்திருப்பீங்க, நிறையா எதிராளிகள் உருவாகியிருப்பாங்க, நண்பர்கள் துரோகியாக மாறியிருப்பாங்க. ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, 4-5 கேஸ் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, எப்போ தீர்ப்பு வரும்னு தெரியாது, செலவுக்கு கூட காசு இல்லை, இப்படி போயிட்டு இருந்துச்சு இல்லையா வாழ்க்கை. இந்த 6 குருப்பாறு எழுவும்போது இந்த வம்பு வழக்குகள் எல்லாமே சாதகமாகும். கோர்ட்டு கேஸ் எது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். கடன் அடையும், கடங்காரம் போனடிப்பான் அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை, எல்லா கடனையும் அடைச்சிடலாம். நோய் நொடியிலேருந்து உங்கள் உடம்பை மீட்டு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. இது எல்லாத்தையுமே குரு கொடுத்துருவார். அதோட ராசிக்கு 8 வீடு ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே பகலவனை கண்ட பனி போல் விலகும். ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூக்கம் இல்லாதவங்க, காலையில் ஏந்திரிச்சு என்னென்ன பண்ணுறது, இங்கே போகணுமே, இங்கே வரணுமே, வேலைக்கு போனால் ஆஃபீஸர் வர கத்துவானே, அந்த வேலையை முடிக்காமல் வச்சுருக்கோமே, தொழில் அப்படியே அப்படியே கிடக்க, சரக்கு வாங்கி வச்சு தேங்கி போய் கிடக்க, கடங்காரம் போனடிப்பானே, நாளைக்கு ஒருத்தனுக்கு பைசல் பண்ணுறோன்னு சொன்னோமே, வேறு யாருக்கிட்ட கேட்கலாம், இப்படி நினச்சி 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 ராத்திரி பூரா தூங்காமல் உடம்பை கெடுத்துக்கிட்ட நிலை மாறி இதற்கு மேலே நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது வரும். இன்றைய கடமைகள் எல்லாத்தையும் நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும் மனநிறைவோடு படுக்க போவீங்க. காலையில் புத்துணர்ச்சியோடு எழுந்திரிச்சு வேலையை பார்ப்பீங்க. இப்படி ஒரு அற்புத யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்குங்க. வீட்டு பூஜை அறையில் குரு பகவானோட படத்தை வச்சு வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்குங்க. குரு பகவானோட பாடல்களை பாடி குரு பகவானை வணங்குங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. குருவே கொட்டி கொடுப்பார்,
கெட்ட இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார். சுப விரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நிறையா நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.